வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் அவ்வை என்ற பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிரம் விஷயங்களை சொல்ல முடியும். அவ்வை யார் அப்படின்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஏன் அப்படி அப்படின்னா, பல பேர் அவ்வையாருங்கிற பேரில் இருந்துருக்கிறாங்க. இன்னொன்று, அவ்வையார் அப்படின்னா அவங்க வயதானவங்களாக தான் இருப்பாங்கன்னு நம்மளால் கற்பனை பண்ணக்கூடாது. அவ்வை இளமையிலும் இருந்திருக்கலாம். அந்த பேருடைய சிறப்பு அது. அந்த ஆறு விகுதி வந்தாலே அவங்க வயதானவங்க தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த அவைக்கு கோயில்கள் உண்டா அப்படின்னு கேட்டால், பல்வேறு இடங்களில் இருக்க, குறிப்பாக உப்பந்தல்ங்கிற ஒரு இடத்துல அவ்வையாருக்கே ஒரு கோயில் இருக்குது. மூணு அரசர்களும் வந்த இடம் அந்த இடம் தானே. அதாவது நீங்கள் நாகர்கோயில் கன்னியாகுமரி போகிற வழியில் முப்பந்தல் ஒரு இடம் இருக்குது, அங்கே அவ்வையாருக்கு கோயில் இருக்குது. இன்னும் பல ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். கிராமங்களில் கூட அவ்வையார் நோம்புன்னு ஒன்று வச்சுப்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை விரதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், இரவு நேரத்தில் பெண்கள் கூடி அது அவ்வையார் நோம்பு அப்படிம்பாங்க. இந்த அவ்வையாரை பற்றி சொல்கிறதா இருந்தால், தெய்வமாக மதிக்கத்தக்க அளவிற்கு அவ்வைக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. எத்தனை அவ்வையார் இருக்காங்க? இப்போ உதாரணமாக, அதியமானிடத்தில் நெல்லிக்கனியை பெற்ற அவ்வை, அதியமான் என்ற ஒரு மன்னன், கடையில் வள்ளல்களில் ஒருத்தன், காரி பாரி ஓரி அதியமான் என்று வரிசையாக கடையேழு வள்ளல்களை பார்க்குறோம். இவங்க குடையால் சிறப்பு பெற்றவர்கள். இவர்கள்லாம் பெரிய சமஸ்தானத்தை ஆண்டார்களானா இல்லை, இனக்குழு தலைவர்கள், அந்தந்த பகுதியை ஆண்டாங்க. குறிப்பாக தகடூர் என்ற இடத்தை ஆண்டவன் தான் அதியமான். இன்றைக்கி அந்த தகடூர் எங்கே இருக்குது தெரியுங்களா? அதுதான் தருமபுரி. அந்த தருமபுரி போனீங்கன்னா அங்கே ஒரு கோட்டை இருக்கும், அதியமான் கோட்டைன்னு அதுக்கு பேர். அவர் நெல்லிக்கனி கிடைக்குது. அந்த நெல்லிக்கனி வாழ்நாளை கூட்டு வைக்கும். அது சாகாமலாம் இருக்க முடியாது, வாழ்நாளை கூட்டு வைக்கும். ஒரு 50 வருஷம்னா ஒரு 60 வருஷம் 75 வருஷம் வாழலாம். அந்த அபூர்வமான நெல்லிக்கனியை பெற்ற அதியமான் தன்னுடைய நட்புக்குரிய மதிக்கத்தக்க அவ்வைங்கிற தமிழ் மூதாட்டியை கூப்பிட்டு அவைட்ட இது உண்ணுங்கள்னு கொடுக்குறார். அந்த அம்மா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு, என்ன அற்புதமாக இருக்குது, இதனுடைய சுவையின் அருமை என்ன, இதனுடைய வரலாறு என்னன்னு கேட்டாங்களாம். அந்த மன்னன் சொன்னாராம், அன்னையே இது அருந்தினால் வாழ்நாள் கூடும். இதை கேட்டோன்னே அந்த அவையார் திடுக்கிட்டாங்களாம், என்னப்பா பொதுவாக இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் காயகல்பம் போன்றவற்றை வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கூட்டணும்னு எல்லோரும் நினைப்பாங்க, ஆனால் நீ அதை பெற்ற பிறகும் கூட உன்னிடத்தில் வைத்து கொள்ளாமல் என்னிடத்தில் நீ தந்தாயே, உன்னை போன்ற ஒரு மன்னவன் எங்கே இருக்க முடியும்னு புகழ்ந்து பாடிட்டு, புறநானூற்றில் ஒரு பாட்டை அவங்க பாடின பாட்டை நம்ம பார்க்குறோம். எப்படி பாடுறாங்க? வாழ்த்தி பாடுறாங்க. நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை அப்படிங்கிறாங்க. நீல மணிமிடற்று ஒருவன்னா யார்? சிவபெருமான். பிறவாயாக்கை பெரியோன். நீலமணினா என்ன? கழுத்தில் வந்து அந்த விஷத்தை சாப்பிட்ட போது இப்படி பிடிச்சிட்டாங்களாம் அந்த அம்மா. அப்போ அந்த இடம் அந்த கண்டம், நீலகண்டன், கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். அவனை போல் நீ வாழ வேண்டுமென்று அவ்வை அந்த அதியமானை வாழ்த்தியதாகவும், தொண்டைமான இடத்துல தூது சென்றதாகவும் நான் வரலாற்றில் பார்க்குறோம். தொண்டைமான் ஒருத்தன் அதியமான் மீது பொறாமை கொண்டு சண்டை போட வந்தபோது, இந்த அம்மா தான் போய் பார்த்துட்டு, முதல் பெண் அம்பாசிடர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வையார் தான், தூதாக போகிறாங்க. அப்படி போய் பார்த்ததோடு மட்டுமில்லை, ஒரு அங்கத பாட்டையும் பாடுறாங்க. அங்கதம்னா என்ன அப்படின்னா, புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது. அவன் தொண்டைமான் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சான், படைக்கலத்தெல்லாம். அதெல்லாம் பார்த்துருந்தம்மா சொன்னாங்க, அடடா என்ன அற்புதமாக இருக்கு உன்னுடைய படைக்கலன்கள், பளபளக்கும் வாட்கள், புதிய கேடயங்கள், கூர்முனை வழுங்காத அம்பு, அந்த அற்புதமான வில், எவ்வளோ அழகாக நீ வச்சுருக்க, அந்த அதிகமான இருக்கானே, அவன் படைக்கலத்தை நான் பார்த்துருக்கேன், முறிஞ்சு போன வாள், உடஞ்சி போன கேடயம், நுனி மழுங்கிய அம்பு, இப்படித்தான் இருக்கிறதா? ஆனால் ஏன் அப்படி இருக்குது தெரியுமா? அவன் அடிக்கடி போருக்கு போவான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், கத்தின்னு இருந்தால் சண்டை போட்டால் தாண்டா அதுக்கு பெருமை, அதை உரக்குள்ளேயே வச்சுருந்தா என்ன அர்த்தம்?
புஸ்தகம் கிளியாமல் இருந்தாலே பிள்ளை படிக்காமல் இருக்கான்னு அர்த்தம். ஆனால் இப்போ புத்தகமே வேண்டியதில்லை, எல்லாமே லேப்டாப்பில் வந்துடுச்சு. இப்போ இப்படி அந்த பெருமையை ஏற்றுக்கொண்ட அந்த யார் ஔவையார்னு கேட்டால் பழைய ஔவையார் சங்க இலக்கியத்தில் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஔவையாருன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது தாகத்தால் தவித்து வந்தபோது நாவல் மரத்தடியில் நாவல் மரத்தின் மேலே அமர்ந்திருந்த மாடு மேய்க்கின்ற சிறுவனை பார்த்து இந்த ஔவை ஒரு கேள்வி கேட்டாங்களாம், அப்பா கடுமையான தாகத்தில் வர்றேன், ரெண்டு நாவல் பழம் போடு மரத்தில் இருந்து. உடனே அந்த பையன், சுட்டி பையன், குட்டி பையன் மட்டுமில்லை சுட்டி பையன், அவன் என்ன பண்ணானா, பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்கான். ஔவைக்கு புரியலை, இதுவரைக்கும் இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, சுட்ட பழமா சுடாத பழமா, சரி சுடாத பழமே போடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் அந்த கிளையை உழுப்பியிருக்கான். இந்த நாட்டுக்கு பேரே ஜம்பு தீவுன்னு பேர். ஜம்புன்னா நாவல்னு அர்த்தம். பாரத வரிசே பரதக்கண்டே தட்சநாயனே ஜம்பு தீவே அப்படின் தான் நமக்கு வந்து இந்த சங்கல்பம் பண்ணுறப்ப சொல்லுவாங்க. இப்போ இந்த பழம் கீழே விழுந்ததான், விழுந்த பழத்தில் எடுத்து அந்த அம்மா அதில் மண் ஒட்டியிருக்கேங்கிறதுக்காக ஃபூ அப்படின்னு ஊதியிருக்கு. உடனே மேலே இருந்த அந்த சிறுவன் என்ன பண்ணாதான், பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டானா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு உணவு கொடுத்தா, காஃபியோ மற்ற பொருளோ கொடுத்தா ஃபு ஃபுன்னு ஊதி இப்படி தீ ஆற்றி குடிப்போம். இந்த பையன் அப்படி கேட்ட உடனே நமக்கு அதிர்ச்சியா, ஆஹா எத்தனையோ பெரிய பெரிய புலவர்களையெல்லாம் நம்முடைய பேச்சினால் கவியினால் வீழ்த்தி இருக்கிறோம், ஆனால் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட இன்றைக்கி நான் தோத்துட்டனே. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி கதலி தண்டுக்கு நாணியதே அப்படின்னா என்ன அர்த்தம், கருங்காலி கட்டைன்னா பிளக்க முடியாத கட்டைங்க, வைரம் பாஞ்சது, சில இரும்பு கோடாரி அதை பிளந்தெறிஞ்சிருமா, ஆனால் அதே இரும்பு கோடாரி வாழைத்தண்டு வாழை மரத்துக்கிட்ட போனால் அதை வெட்டப்போனால் வலிக்கிட்டு போயிருமா. அப்போ நான் பெரிய பெரிய கவிஞர்களெல்லாம் என்னுடைய ஆற்றலால் வீழ்த்தினேன், இன்றைக்கு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட ஏமாந்துட்டனேன். இது எதுக்கு தெரியுங்களா, ஆணைக்கும் அடிசருக்கும் என்பதை சொல்வதற்காக தான் இதை சொல்கிறது. உடனே அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் முருகப்பெருமானாக வடிவம் எடுத்து, அவையே கவலைப்பட வேண்டாம், நீ என்னிடத்தில்தான் உரையாடினாய் என்று சொல்லிவிட்டு அவைகிட்ட ஒவ்வொன்றா கேட்குறாங்க, தமிழ் மூதாட்டியே இனியது என்ன, அந்த அம்மா சொல்லுது, கொடியது என்ன, இந்த கொடியது என்னன்னு சொல்கிற போது கொடியது கொடிது கொடிது வரிசையாக சொல்லிட்டு வந்து இளமையில் வறுமை அப்படிங்குது. இளமையில் வறுமைன்னு நினைக்கிறீங்களா, எப்போல்லாம் அனுபவின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வருமோ வந்து சேர்ந்துருமா, எப்போ எல்லாமே இருக்குமோ அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு வரான். இளமையில் வறுமை எல்லாத்தையும் சொல்லி முடித்தாங்க. கடைசியாக இனியது புதியது கொடியது எல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, என்ன அரிது அரியது என்ன, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அருது, அதில் என் ஞானமும் கல்வியும் நயத்தல் அருது. அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த ஔவையாரை பார்க்குறோம், பிற்காலத்தில் புகழேந்தி புலவரோடும் கம்பரோடும் வாழ்ந்த ஔவையை பார்க்குறோம். அதையும் தாண்டி பிற்காலத்தில் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் உதவாக பாவித்து தானும் தன் பொள்ளாச்சிறகி விரித்தாள்னால் போதுமே கல்லாதான் கற்றுக வீணு ஒரு ஔவையார் பாடினாங்க. ஏன் பேய் மண்டபத்தில் படுத்திருந்தப்ப ஒரு பேய் வந்து அந்த அம்மாவை மிரட்டிச்சான், அப்போது ஒரு பாட்டு பாடி அந்த பேயவே மிரட்டினாங்களாம், வெண்பா ஒரு காலில் கல்லானை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலை பெற்றால் பிறர் நகைக்கப்பெற்றால் எற்றோமற்றெற்றோ மற்றெற்றுனாலாம். அந்த பேய் ஓடிட்டு அடுத்த சாமத்துக்கு இன்னொரு பாட்டுக்கு வந்துச்சான். பாருங்கள், பேயையும் இறங்க வைக்கிற பெண்ணென்றால் பேயும் இறங்கும்னு சொல்கிறோம், ஆனால் தமிழ்னு சொன்னால் பேயே உட்காந்து கேட்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஆத்திசூடி கொன்றவேந்தன் போன்ற அற்புதமான அந்த நூல்களை தந்தவர் ஔவை தான். ஔவையினுடைய பாடல்கள் தமிழுக்கு அத்தனை பெருமை. ஔவை மூதாட்டியை நாம் வணங்கத்தக்க பெருமாட்டியாக மட்டுமில்லை, துதிக்கத்தக்க பெருமாட்டியாகவும் பார்க்கிறோம். அதனால் தான் உலகத்தில் மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டில் ஔவைக்கு செலவு வைக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். இந்த ஔவையாருடைய பெருமையெல்லாம்
திருப்பத்தூர் கிருஷ்ணன் அவர்கள், வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் திரைத்துறையில் இருந்தவர், 85 வயதுக்கு மேலே இருக்கும், அற்புதமான மனிதர். அவருடைய நூல் ஒன்று ஔவையார்னு வந்திருக்குது, அதை வாங்கி படித்து பாருங்கள். எத்தனை செய்திகளை ஔவையை பற்றி தெரிஞ்சிருக்கார். ஔவை என்கின்ற அந்த பெருமாட்டியினுடைய பெருமையை தன்னுடைய வாழ்நாள் பூதா உழைத்து அவர் தந்திருக்கிறார். அந்த நூலை வாங்கி வாசித்து பார்க்க வேண்டும். ஔவையை வாழ்த்துவோம், ஔவையின் தமிழை போற்றுவோம்.